ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எவ்ரி ஒன். நான் உங்கள் சபரி. பொதுவாக நம்ம ஒரு டிவி நியூஸ் பார்க்கும்போது நம்ம பசங்க தங்கியிருக்க இடத்துலையோ இல்லை வாழ்கிற இடத்துலையோ படிக்கிற இடத்துலையோ ஒரு க்ரைம் நடக்குது, ஒரு மர்டர் இல்லை ஒரு சூசைட் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா உடனே ஒரு அப்பா அம்மாவுக்கு அவங்களோட மனசு பதற ஆரம்பிக்கும். உடனே அவங்க பசங்களுக்கு கால் பண்ணி, நீ நல்லா இருக்கியாமா, நீ நல்லா இருக்கியாப்பா, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, இருக்கிற இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லைல்லன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. ஏன்னா அவங்க மனசில் நம்ம குழந்தைங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நம்ம பேச போகிற சம்பவத்தில், கேரளா ஸ்டேட் ட்ரிவாண்ட்ரம் சிட்டியில் ஜமீலாங்கிற ஒரு அம்மா, அவங்க வீட்டில் எப்பயும் போல் உக்காந்து ஒரு டிவி நியூஸ் பார்த்துட்ருக்காங்க. அவங்க பொண்ணு ட்ரிவாண்ட்ரம் மெடிக்கல் காலேஜில் பிஜி படிக்கிற செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட், எம்பிபிஎஸ் முடித்த டாக்டர் பிஜி படிக்கிறாங்க. அதே காலேஜுக்கு பக்கத்துலேயே ஒரு அப்பார்ட்மெண்ட் ரெண்ட்டுக்கு எடுத்து ஃப்ரெண்ட்ஸோடு வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த அம்மா டிவி நியூஸ் பார்க்கும் போது ட்ரிவாண்ட்ரம் மெடிக்கல் காலேஜில் பிஜி படிக்கிற ஒரு செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் ஒரு பெண் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸை பார்க்குறாங்க. யார் அந்த பெண் அப்படிங்கிற பேர் போடல, எதனால் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் போடல. அந்த அம்மாவுக்கு அதை கேட்டோன்னே பதற ஆரம்பிக்குது. சத்தியமாக இது நம்மளோட பொண்ணாக மட்டும் இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி மனசு ஃபுல்லாக தோணுது. உடனே ஃபோன் எடுத்து அவங்களோட பொண்ணுக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் கால் பண்ணி ஏகப்பட்ட டைம் கால் பண்ணியும் அந்த கால் யாரும் அட்டன் பண்ணவே இல்லை. ஒருவேளை என்னோட பொண்ணு ஐசியூவில் இருப்பா, ஒருவேளை என்னோட பொண்ணு டியூட்டியில் இருப்பா, எமர்ஜென்சி டியூட்டியில் இருப்பான்னு சொல்லிட்டு அவங்க மனசை அவங்களே தேத்திக்கிறாங்க. அடுத்த 10 நிமிஷத்தில் அவங்க மொபைலுக்கு ஒரு கால் வருது. அது என்னோட பொண்ணு தானோ அப்படின்னு சொல்லி எடுத்து பேசுகிறாங்க. ஆனால் கால் பண்ணது போலீஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நியூஸ் பார்த்துருப்பீங்க. அந்த நியூஸில் ட்ரிவாண்ட்ரம் மெடிக்கல் காலேஜில் ஒரு செகண்ட் இயர் பிஜி ஸ்டூடெண்ட் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அது வேறு யாரும் இல்லை, உங்கள் பொண்ணான ஷைனா அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை சொல்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு கேட்டோன்னே என்ன பண்ணுறதுனே தெரியல, கத்தி கதறி அழுகுறாங்க. சுற்றி வாழ்கிற எல்லா மக்களும் வீட்டுக்குள்ளார என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வராங்க. வீட்டுக்குள்ளார இருக்க அவங்களோட பையனும் என்னமாச்சுன்னு கேட்கும் போது, உன் தங்கச்சி செத்துட்டான்னு சொல்கிறாங்கடா, அவள் சூசைட் பண்ணிக்கிட்டாங்கிறாங்க, என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அந்த ட்ரிவாண்ட்ரம் மெடிக்கல் காலேஜுக்கு ஓடுறாங்க. இந்த அம்மாவும் பையனும் ட்ரிவாண்ட்ரம் மெடிக்கல் காலேஜுக்கு போகிற வரைக்குமே சத்தியமாக இது என்னோட பொண்ணாக இருக்க மாட்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் போனாங்க. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் அந்த பாடியை பார்க்கும் போது தான் அது நம்மளோட பொண்ணு தான் அப்படிங்கிறது தெரிய வருது. அவங்க அதே இடத்துல எந்த லெவலுக்கு ஒரு வருத்தத்தை அனுபவிச்சிருப்பாங்கன்னு நினச்சி பாருங்கள். ஒரு டாக்டர் அப்படிங்கிற விஷயம் சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு டாக்டர் ஆகிறதுக்கு எத்தனையோ பேர் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் இந்த இடத்துல எம்பிபிஎஸ் முடித்த பொண்ணு பிஜி படிச்சுட்டு இருக்காங்க, அதுவும் ஒரு சர்ஜரிங்கிற டிபார்ட்மெண்ட்டில் படிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ ஒரு தன்னம்பிக்கை இருக்கும், எவ்வளோ ஒரு தைரியம் இருக்கும், எவ்வளவு திறமைகள் இருக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி அந்த பெண் சூசைட் பண்றாங்கன்னா அவங்களுக்குள்ளார என்ன ஒரு பிரச்சனை? அவங்க ஹாஸ்பிட்டலில் பிரச்சனையா, படிக்கிற காலேஜில் பிரச்சனை இல்லையா, இல்லை பர்சனல் விஷயத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, இப்படிங்கிற எல்லா சந்தேகமும் போலீஸ்க்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஃபாரன்சிக் டீம் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் சூசைட் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளார போய் ஏதாச்சும் விட்னஸ் கிடைக்குமா, ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும் போது தான் ஷைனா இறந்து போகிறதுக்கு முன்னாடி 4 பேஜுக்கு ஒரு பெரிய சூசைட் நோட்டை எழுதி வச்சுருக்காங்க. போலீஸ் அந்த சூசைட் நோட் எடுத்து படிக்கும் போது அவங்க எழுதியிருந்த மொதல் லைன் என்னென்னா, இந்த உலகத்தில் எல்லாத்துக்குமே காசு மட்டும்தான் முக்கியம், காசுக்காக தான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்குது, காசுக்கு பின்னாடி தான் எல்லாரும் போகிறாங்க, இப்படிப்பட்ட உலகத்தில் நான் வாழ்ந்தே ஆகணுமா, இப்படிப்பட்ட உலகத்தில் நான் செத்துறேன்னு சொல்லிட்டு அதனால தான் அவங்க சூசைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே அவங்க முக்கியமான விஷயம் என்ன எழுதுனாங்க அப்படின்னா, என்னோட பாய் ஃப்ரெண்டான ருவைஸ், அந்த ருவைஸை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க கேட்ட டௌரியை எங்களால் தர முடியல, அதே நேரத்தில் என்னால் இந்த அவமானத்தோட வாழவும் முடியாது அப்படிங்கிற விஷயத்தை எழுதியிருக்காங்க. போலீஸ்க்கு இதை பார்த்தோன்னே ஒரு பெரிய ஷாக். இதுவரைக்கும் எத்தனையோ சம்பவத்தை நம்ம இந்தியாவில் பார்த்துருக்கோம். சூசைட், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சூசைட் பண்ணுறாங்க, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் டௌரி கேட்டு சூசைட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த இடத்துல கல்யாணம் பண்ணுறதுக்கு சூசைட் கேட்டே ஒரு முதல் தற்கொலை நடந்திருக்கு, அது ஒரு டாக்டர் அப்படிங்கும் போது யாராலையுமே நம்ப முடியல. அடுத்ததாக ஷைனாவோட அம்மா கிட்ட என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கும் போது தான் போலீஸ்க்கு எல்லா உண்மைகளுமே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது. ஷைனாவுக்கு 26 வயசு, ட்ரிவாண்ட்ரம் மெடிக்கல் காலேஜில் பிஜி செகண்ட் இயர் படிக்கிற பொண்ணு. அவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே ட்ரிவாண்ட்ரம் சிட்டி தான். அப்பா அம்மா மேலே ரொம்ப செல்லம், நிறைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்காங்க, எல்லாத்துட்டுமே ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு டாப் ரேங்கர், அவங்க ஸ்கூல் ஆகட்டும் காலேஜ் ஆகட்டும் எல்லா இடத்துலையுமே ஒரு டாப் ரேங்கர். அவங்க மனசு ஃபுல்லாக ஒரே ஒரு லட்சியம்தான், நம்ம ஒரு திறமையான டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு அதை நோக்கியே தான் அவங்களோட லைஃப் ஃபுல்லாக இருந்துச்சு. அவங்களோட ஃபேமிலியும் அவங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் கொடுத்தாங்க. ஷைனா நல்லா படித்து மெரிட் பேஸில் அந்த ட்ரிவாண்ட்ரம் மெடிக்கல் காலேஜ்குள்ளார என்டர் ஆயிருக்காங்க. அந்த காலேஜில் என்டர் ஆகிறது சாதாரண விஷயம் இல்லை, வெறும் 250 சீட்டு தான், ஒரு வருஷத்துக்கு அவங்க அட்மிஷனாகவே தராங்க. அந்த 250 சீட்டும் நீட் மெரிட் பேஸ்டு, காசு கோடி கணக்கில் இருந்தாலும் அந்த இடத்துக்கு அட்மிஷனுக்கு பக்கத்தில் கூட போக முடியாது, எல்லாமே மெரிட் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அப்படி 250 சீட்டுக்கு 2.5 லட்சம் பேருக்கு மேலே இந்தியாவில் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அப்படி 2.5 லட்சம் பேரில் 250 பேரில் ஒரு பெண் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ திறமை இருக்கும், எவ்வளோ தன்னம்பிக்கை இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஷைனாவோட அப்பா பேர் அப்துல் அசிஸ்,
கல்ஃபில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ரொம்ப வருடங்களாகவே கல்ஃபில் வேலை பார்த்து அங்கே கிடைக்கிற சம்பளத்தை வச்சு தான் குடும்பத்தை நிலையாக நிறுத்தினார். வருஷத்துக்கு ஒரே ஒரு டைம் தான் தன்னோட குடும்பத்தோட டைம் ஸ்பென்ட் பண்ண வருவார். அந்த லெவலுக்கு ஒரு கஷ்டமான வேலை. அவர் ரிட்டையர்டாகி கல்ஃப்லேருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டார். அதுக்கப்புறம் அம்மாவான ஜமீலா தான் தன்னோட பொண்ணு பையனை எல்லாத்தையுமே பார்த்துக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்களோட ஃபேமிலியில் எல்லா விஷயங்களும் நார்மலாக போயிட்டு இருக்கு. அந்த ஏரியா மக்கள் எல்லாத்துக்குமே இவங்க யாரு, ஷைனா யாரு அப்படிங்கிறத நல்லாவே தெரியும். அந்த லெவலுக்கு எல்லாத்திட்டுமே ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. பல வருடங்களாக அவங்க ஒரே இடத்துல தான் இருக்காங்க. இன்னொரு சைடு ஷைனா அவங்களோட டார்கெட் நோக்கி, அவங்களோட ட்ரீமை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு நல்ல திறமையான டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஆசை. அவங்க போகிற ஹாஸ்பிட்டலில் நிறைய நைட் ஷிஃப்ட் இருக்கும், எமர்ஜென்சி ஷிஃப்ட் இருக்கும் அப்படிங்கிறதுனால வீட்டில் தங்காமல் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துலேயே ஒரு அப்பார்ட்மெண்ட்டை ரெண்ட்டுக்கு எடுத்து ஃப்ரெண்ட்ஸோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவங்களோட லைஃப் எப்பயும் போல போயிட்டு இருந்துச்சு. ஷைனாவுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கான். அவனோட பேர் தான் ருவைஸ். ருவைஸ்க்கு 28 வயசு. ஷைனாவோட 2 வருஷம் அதிகம். அவர் சீனியர். ஆனால் அவரும் ஒரு பிஜி படிக்கிற ஸ்டூடெண்ட் தான், அதே மெடிக்கல் காலேஜ். இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் எப்பயும் சேர்ந்து தான் பார்ப்பாங்க, ரெண்டு பேரும் எப்பயும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. எப்போ ஷைனாவை பார்த்தாலும் ருவைஸ் பக்கத்தில் தான் இருப்பான். அதே மாதிரி ருவைஸை பார்த்தாலும் ஏதோ ஒரு இடத்துல ஷைனா இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால எல்லாருக்கும் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளார ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளார ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு மாறினாங்க. அப்போ தான் இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. ஏன் நம்ம ரெண்டு பேரும் பேசாமல் கல்யாணம் பண்ணிக்கூடாது? நம்ம ரெண்டு பேரும் எம்பிபிஎஸ் முடிச்சிட்டோம், ரெண்டு பேரும் டாக்டர். நம்ம ரெண்டு பேர்த்தோட ப்ரொஃபஷனை நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். அது இல்லாமல் நமக்கு கல்யாணம் பண்ணுற வயசு வந்துருச்சு. ஷைனாவுக்கு ஆல்ரெடி அவங்களோட வீட்டில் அலையன்ஸ் தேடிட்டு இருக்காங்க. யாராச்சும் ஒரு டாக்டர் மாப்பிள்ளை கிடைப்பாங்களா அப்படின்னு தேடிட்டு இருப்பாங்க. ஏன்னா பொதுவாக ஒரு டாக்டர் பெண் அப்படிங்கும் போது ஒரு டாக்டர் மாப்பிள்ளையே நம்ம கட்டி வச்சோம் அப்படின்னா அவங்களுக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நைட் ஷிஃப்ட்டு, எமர்ஜென்சி இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலே ஒரு டாக்டர் மாப்பிளை தேடிட்டு இருந்தாங்க. அப்போதான் இவங்க ரெண்டு பேத்துக்கு கல்யாணம் பண்ணலாம்னு தோணும் போது ருவைஸ் அவங்களோட ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு 1 மாதத்துக்கு முன்னாடி ஷைனாவோட வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டார். வீட்டில் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய சர்ப்ரைஸ். ஏன்னா ஷைனா இந்த விஷயத்த சொல்லவே இல்லை. ஆனால் ருவைஸ் அவரோட ஃபேமிலியே கூட்டிகிட்டு பொண்ணு கேட்க வராரு. ருவைஸ் யார் அப்படின்னு விசாரிச்சு பார்க்கும் போது தான் மெடிக்கல் காலேஜில் 4th இயர் படிக்கிற ஒரு பிஜி ஸ்டூடெண்ட். அது மட்டும் இல்லாமல் அந்த பிஜி அசோசியேஷனுக்கு ஸ்டேட் பிரசிடென்ட்டே இந்த ருவைஸ் தான். ஒரு நல்லா படிக்கிற பையன், டாப் ரேங்கர். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேத்துக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பப்ளிசிட்டி ஏகப்பட்டது இவங்க கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த ட்ரிவாண்ட்ரம் மெடிக்கல் காலேஜுக்கு போனாவே ருவைஸ் அப்படிங்கிற வந்து ஒரு பப்ளிக் ஃபிகர். ஓ இவரா, இவர் வந்து ஸ்டேட் பிரசிடென்ட், நிறைய இடங்களில் நிறைய சாதிச்சிருக்காரு, நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காரு, நிறைய பேருக்கு உதவி இருக்காருன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படி ஒரு பக்காவான பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். அவர் அவரோட ஃபேமிலி எல்லாத்தையுமே கூட்டிக்கிட்டு வந்து பொண்ணு கேட்கும் போது இவங்க யோசிச்சு பார்த்துருக்காங்க, ஷைனாவுக்கு அவனை பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் டாக்டர். அதனால் இவங்க ரெண்டு பேத்துக்கு பொருத்தம் நல்லா தான் இருக்கும், ரெண்டு பேரும் புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லிட்டு ருவைஸ் ருவைஸோட ஃபேமிலிக்கிட்ட நாங்கள் யோசித்து எல்லா விஷயங்களும் பேசுகிறோம், ஒரு நல்ல நாளாக நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரோன்னு சொல்லிட்டு ருவைஸோட ஃபேமிலி எல்லாத்தையும் அமுச்சு விட்டாங்க. இது எல்லாமே சுலபமாக முடிஞ்சிருச்சு. ஷைனாவோட ஃபேமிலிக்கு முழு திருப்தி. ஏன்னா ருவைஸ் ஒரு டாக்டர், அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல பையன் மாதிரி தெரியுது, ஒரு நல்ல ஃபேமிலி. ஸோ இப்போது ருவைஸ்க்கும் ஷைனாவுக்கும் ஒரு கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு, நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்னு சொல்லிட்டு. அடுத்ததாக காலேஜுக்கு போய் ஒரு திருவிழா மாதிரி எல்லாத்துக்கிட்டையுமே நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக எல்லாத்துக்கிட்டையுமே அதை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகுது அப்படின்னா அவங்க லைஃப்பில் அதுதான் இருக்கையில் சந்தோஷமான விஷயம். அந்த சந்தோஷத்தை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்கிட்டையுமே ஷேர் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் ஷைனா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் போய் ருவைஸை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே இது வந்து அப்படியே பெருசாக ஸ்ப்ரெட் ஆகுது. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே ஒரு பப்ளிக் ஃபிகர்ஸ் மாதிரி தான். அந்த இடத்துல ருவைஸ்க்கு வந்து ஒரு பப்ளிசிட்டி இருக்கு அப்படின்னா அந்த ருவேஸை கல்யாணம் பண்ணிக்கிற ஷைனாவுக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஓ இவங்க தான் கல்யாணம் பண்ண போலன்னு சொல்லிட்டு எல்லாமே பேச ஆரம்பித்தாங்க. இது மூலிமா அவங்க ரெண்டு பேரும் டெய்லி ஃபோனில் பேசுகிறதும் அவங்களோட கல்யாணத்தை பற்றி அவங்களோட வாழ்க்கையை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கும் அவங்களோட கனவுல மிதந்துக்கிட்டு இருந்தாங்க. அடுத்ததாக 1 மாதம் கழித்து ஷைனாவோட வீட்டிலேருந்து இன்றைக்கி நம்ம ருவைஸோட வீட்டுக்கு போய் பேசலாம், நம்ம போய் பேசி கல்யாணம் எப்போ, அடுத்தது என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு போகிறாங்க. கேரளாவாகட்டும் டோட்டல் இந்தியாவாகட்டும் இன்னமும் ஒரு கஷ்டம் போயிட்டுருக்கு, டௌரி. டௌரிங்கிற பிச்சை எல்லா இடத்துலையுமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த டௌரியை இவங்க முன்னாடியே மனசில் நினச்சிக்கிட்டு போயிருக்காங்க. இவங்களுக்கு இவ்வளோ சவரன் நகையை தருவோம், ஒரு கார் தருவோம், இவ்வளோ ரூபா பணம் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனசில் ஒரு ஃபிகரை வச்சுக்கிட்டு அவங்க போகிறாங்க. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் கல்யாண விஷயங்கள் எல்லாத்தையுமே பேசும் போது ருவைஸ் அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்கானா, மொதல் விஷயமா டௌரி தான் பேசியிருக்கான். இந்த பாருங்கள், எங்களோட பையனை நாங்கள் ஒரு பெரிய டாக்டர் ஆக்கியிருக்கோம், பிஜி படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த பிஜி அசோசியேஷனுக்கே வந்து ஒரு ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக இருக்கான்.
ரொம்ப ஒரு பெரிய பதவியில் இருக்கான் இவனுக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பப்ளிசிட்டிலாம் இருக்குது. அப்படிப்பட்ட பையனை உங்கள் பொண்ணுக்கு கட்டித்தரணும் அப்படின்னா எவ்வளோ டவுரி எதிர்பார்ப்போன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அவங்க கேட்குற டவுரி, இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், என்னோடய வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க, நம்ம எல்லாருமே 50 வருஷம் சம்பாரித்தா கூட அவ்வளோ விஷயங்கள் சம்பாதிக்க முடியாது போல் அவ்வளோ ரூபா பிச்சை கேட்டிருக்காங்க. ருவைஸோட ஃபேமிலியில் கேட்டது என்னென்னா 15 ஏக்கர் நிலம், 15 ஏக்கர் நிலத்தை தாண்டி ஒரு BMW கார், அந்த காரையும் தாண்டி 150 சவரன் நகையை கேட்டிருக்காங்க. நினச்சி பாருங்கள், இந்த 150 சவரன் கோல்டு அப்படிங்கிற விஷயத்தையே நம்மளோட வாழ்க்கையில் நிறைய பேர் அச்சீவே பண்ணியிருக்க மாட்டோம், அவ்வளோலாம் நம்மளால் வாங்கவே முடியாதுன்னு சொல்லி நம்ம மனசுக்கு தோணும். ஆனால் 150 சவரன் நகையை தாண்டி 15 ஏக்கர் நிலத்தை தாண்டி ஒரு BMW கார் அப்படின்னா அதோட வேல்யூ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த எல்லா விஷயத்தையும் கேட்கும் போது ஷைனாவோட அப்பாவாகட்டும் ஷைனாவாகட்டும் யாருக்குமே புரியல, என்னடா இவங்க நம்ம சொத்தை கேட்பாங்கன்னு பார்த்தா நம்மளை விட 4 மடங்கு சொத்து அதிகமாக கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பதறி போயிட்டாங்க. ஆனால் ருவைஸோட அப்பாவும் அம்மாவும் ரொம்ப கிளியராக இதுதான் நாங்கள் எதிர்பார்க்கறது, இதுக்கு ஓகே அப்படின்னா நம்ம இந்த கல்யாணத்தை எல்லாம் ப்ரொசீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்ப டைரெக்டாக சொல்லும் போது ஷைனா அவங்க அம்மாவும் அண்ணனும் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நீங்கள் கேட்குற லெவலுக்கு எங்களால் தர முடியாது, எங்களோட மனசில் எங்கள் கையில் இருக்கிறத தான் உங்ககிட்ட தர முடியும், 50 லட்சம் ரூபா பணமும் 50 சவரன் நகையும் ஒரு நார்மலான கார் BMW கார்லாம் வாங்கி தர முடியாது, ஒரு நார்மலான கார் வாங்கி தரும், இவ்வளோதாங்க எங்களால் முடியும். நீங்கள் 15 ஏக்கர் நிலம் கேட்குறீங்க, எங்ககிட்ட இருக்கிறதே 15 சென்ட் நிலம் தான், அந்த 15 சென்ட் நிலத்தை விற்றாதான் நாங்கள் இந்த கல்யாணத்தை பண்ண முடியும், ஏன்னா இந்த கல்யாணத்தை நாங்கள் தானே எங்கள் பொண்ணுக்கு செய்யணும், கல்யாண செலவுகள் எல்லாமே நாங்கள் தானே பண்ணணும், அதுக்கு அந்த 15 சென்ட் நிலத்தை நாங்கள் விற்கணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல ரெண்டு பேத்துக்குமே என்ன பண்ணுறதுனே புரியல. ஒரு பக்கம் ருவைஸோட ஃபேமிலியில் கண்டிப்பாக எங்களுக்கு இவ்வளோ தான் டவுரி வேணும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க, இன்னொரு பக்கம் ஷைனாவோட ஃபேமிலியில் இவ்வளோதாங்க எங்களால் தர முடியும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு, ஒரு பக்கம் ஷைனாவோட ஃபேமிலி எங்களால் இவ்வளோதாங்க முடியும் யோசிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர்த்தோட வீட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள் யோசிச்சிருக்காங்க, பேசியிருக்காங்க. ஷைனா ஒரு பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, நாங்கள் ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லி தானே இப்போ நாங்களே உங்ககிட்ட வந்து சொன்னோம், இந்த இடத்துல டவுரிங்கிற ஒரு விஷயம் வரவே கூடாது, இருந்தாலும் நமக்கு ஒரு கஷ்டம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் டவுரி தரீங்க, அவங்க எப்படி இவ்வளோ டிமாண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாட்ட சொல்கிறதையும் தாண்டி ருவைஸ் கிட்டையும் சொல்கிறாங்க. இந்த இடத்துல தான் ருவைஸ்க்கும் ஷைனாவுக்கும் ரெகுலராக கொஞ்சம் கொஞ்சமாக சண்டை வந்துக்கிட்டே இருக்குது. நாட்கள் போக போக ருவைஸ் என்ன சொல்கிறாரு, எங்கள் அப்பா அம்மாவை நான் எப்படியாச்சும் சமாளிக்கிறேன், உங்கள் அப்பா அம்மாவை கொஞ்சம் டவுரி அதிகமாக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஷைனா கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார சண்டைகள் போய்கிட்டே தான் இருக்குது. ருவைஸ் அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு, டிஸ்கஸ் பண்ணுறாரு. ருவைஸோட வீட்டில் 15 ஏக்கர் நல்லா எதுக்காக கேட்குறாங்கன்னா, ஃபியூச்சரில் உங்கள் பொண்ணு எங்களோட பையனை தானே வாழ போகிறோம், அந்த 15 ஏக்கர் நல்லா இருந்துச்சுன்னா இவங்க ரெண்டு பேரும் சொந்தமாக ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டலாம்ல, அந்த ஹாஸ்பிட்டல் கட்டணும் அப்படின்னா காசு வேணும்ல, அந்த காசுக்கு 150 சவரன் நகை தந்தால எங்களால் ஹாஸ்பிட்டல் கட்ட முடியும். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வரிசையாக சொல்ல சொல்ல சைனாவுக்கு அப்படி ஒரு கோபம். ருவைஸ்க்கும் ஷைனாவுக்கும் டெய்லி இதனால் சண்டைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஷைனாவோட அப்பா அம்மாவும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, இந்த கல்யாணம் எப்படியாச்சும் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு பெரிய ஆசை. ஆனால் இவங்க கேட்குற டவுரி நம்மளையும் தாண்டி இருக்குது, நம்ம என்ன செஞ்சாலும் இவங்க கேட்குற டவுரியை தர முடியாதுமா அப்படிங்கிறத சொல்லி புரிய வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ருவைஸ் அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் பேசிட்டு வந்து ஷைனா கிட்ட ஒரே ஒரு விஷயந்தான் சொல்கிறோம், ஷைனா உங்கள் அப்பா அம்மா கிட்ட எப்படியாச்சும் பேசி இந்த டவுரியை ஏற்பாடு பண்ணு, இல்லை அப்படின்னா நம்ம ரெண்டு பேர்த்தோட கல்யாணம் நடக்கிறது ரொம்ப கஷ்டம், நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், எங்கள் அம்மா போய் பேசிக்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் டவுரியை மட்டும் எங்களால் குறைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும் போது ஷைனாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த மாதிரி யோசனைகள் ஒரு 10 நாள் 15 நாள் பக்கம் போய்கிட்டே தான் இருக்குது. காலேஜ் எல்லாத்துக்கிட்டையுமே நம்ம ரெண்டு பேத்துக்கு கல்யாணம் நடக்க போதுன்னு சொல்லிட்டோம், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கிட்டுமே சொல்லிட்டோம், என்னோடய வாழ்க்கை இனிமேட்டு என்ன நடக்கிறது, என்னோடய வாழ்க்கையில் எல்லாருமே என்னை எவ்வளோ அவமானமாக பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு ஷைனாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாகுது. கொஞ்சம் நாட்களாக காலேஜ் லீவ் போட்டுட்டு அவங்க ரூம்குள்ளாரையே உக்காந்து இதை பற்றி ரொம்ப யோசிக்க ஆரம்பித்தாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பித்தாங்க. இது எல்லாமே எப்போ முடிஞ்சிச்சு அப்படின்னா, 10 நாள் கழித்து ருவைஸ் வந்து ஷைனா கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறான், உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை, நாங்கள் கேட்குற டவுரியை உங்கள் வீட்டில் யாராலையும் தர முடியல, உங்கள் அப்பா கல்ஃபுக்கு போய் என்ன பெருசாக சம்பாரித்தான், இவ்வளோ தான் சம்பாரித்தானா, நாங்கள் கேட்குற டவுரி கூட உங்களால் தர முடியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்காது, இந்த கல்யாணத்தை பற்றி மறந்துடு அப்படிங்கிறத ஷைனா கிட்ட சொல்கிறோம். இதை கேட்டோன்னே ஷைனாவுக்கே ஒரு பெரிய ஷாக், இவனை நம்பி தானடா இவ்வளோ நாள் நம்ம இருந்தோம், இவன் கூட தானடா நம்ம இவ்வளோ நாள் கனவு கண்டோம், இவனை தானடா நம்ம லவ் பண்ணோம்,
இவனை நம்பி தானே நம்மளோட குடும்பத்தில் போய் எல்லாத்திட்டையுமே நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிறத சொன்னோம். ஆனால் இவனாக வந்து என்னோடய அப்பா அம்மாவுக்கு உன் மேலே விருப்பம் இல்லை, டவுரி இல்லாததுனால நாங்கள் மேரேஜை நிறுத்திக்கலாம்னு சொல்கிறேனேன்னு சொல்லிட்டு ஷைனாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்க அம்மா அண்ணனுக்கிட்ட சொல்லியிருக்காங்க, ரெண்டு பேருமே ஷைனா கிட்ட சரி விடுமா பிரச்சனை இல்லை நம்ம பார்த்துக்கலாம், நீ எதுவும் கவலைப்படாத, உன்னோட ஸ்டடீஸில் நீ கான்சன்ட்ரேட் பண்ணி, இவன் போனால் 1000 பேர் கிடப்பாங்க அப்படிங்கிற எல்லா ஆறுதலும் கொடுத்தும் ஷைனாவோட மனசில் ஒரு பாரம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. எல்லாத்தோட முகத்துலேயும் போய் நீ நான் எப்படி முடிப்பேன், இந்த அவமானத்தை எப்படி நான் ஃபேஸ் பண்ணுவேன், இதே மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது. கரெக்டாக December 4, 2023 நைட்டு 7 மணிக்கு ஷைனாவோட ஷிஃப்ட். அந்த ட்ரிவாண்டம் மெடிக்கல் காலேஜில் ICUல நைட் ஷிஃப்ட்டுக்கு அன்றைக்கி ஷைனா அலோகேட் ஆயிருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஷைனா வருவாங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 8 மணி ஆகுது, 9 மணி ஆகுது, ஆனால் ஷைனாவை மட்டும் காணும். உடனே அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க, ஏன்னா அவங்க எல்லாமே ஒரே அப்பார்ட்மெண்ட் தான். ஷைனா என்ன தான் பண்ணுறா, ஏன் இது வரைக்கும் வரவே இல்லை, ஏதாவது உடம்பு சரியில்லையான்னு சொல்லிட்டு அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. உள்ளுக்குள்ளார தாப்பால் போட்டிருக்கு, ரொம்ப நேரமாக கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க, யாரும் ஓப்பன் பண்ணவே இல்லை. ஃபோன் பண்ணுறாங்க, உள்ளுக்குள்ளார ஃபோன் அடிக்கிற சத்தமும் கேட்குது. அப்போ தான் இவங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக டவுட் ஆகுது. ரொம்ப நாளாகவே ஷைனா இந்த கல்யாண விஷயத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருந்தா. என்ன அவளுக்கு ஆச்சுன்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பித்தாங்க. ரொம்ப நேரமாக கதவை தட்டினதுக்கப்புறம் அவங்க போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. போலீஸ் அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் கதவை எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு உள்ளார போய் பார்க்குறாங்க. உள்ளார போய் பார்த்தா அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக், ஷைனா அந்த இடத்துல இறந்து கிடக்குறாங்க. அவங்க கையில் ஒரு அனஸ்தட்டிக் ட்ரக், பேஷண்ட்டுக்கெலாம் சர்ஜரி பண்ணும்போது அவங்க மயக்க நிலையில் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த அனஸ்தீசியாவை லிமிட்டடாக கொடுப்பாங்க. அந்த அனஸ்தீசியாவை ஓவர் டோஸ் எடுத்து அவங்க சூசைட் பண்ணியிருக்காங்க. அவங்கள உடனே ட்ரிவாண்ட்ரம் மெடிக்கல் காலேஜுக்கு போய் சிகிச்சை பண்ணலான்னு நினச்சிருக்காங்க, ஆனால் ஆல்ரெடி அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ போலீஸ்க்கு இது ஒரு கிளியர் சூசைட் அப்படிங்கிறது தெரியுது. இது நியூஸில் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது, ஷைனாவோட வீட்டுக்கு தெரிய வருது, எல்லாமே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஃபாரன்சிக் டீம் அவங்களோட சூசைட் நோட்டை கண்டுபிடிக்கும் போது தான் நடந்த எல்லா விஷயங்களும் போலீஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் தெரிய வந்திருக்கு. இந்த எல்லா விஷயத்தையுமே சூசைட் நோட்டில் எழுதி வச்சுட்டு கடைசியாக எல்லாத்துக்குமே காசு தான் தேவை, இந்த காசுக்காக தான் எல்லாமே வாழ்ந்துட்டுருக்காங்க, இப்படிப்பட்ட உலகத்தில் நான் வாழணுமா, காசு அப்படிங்கிற விஷயத்துக்காக என்னால் ரூவைஸாக கல்யாணம் பண்ணிக்க முடியல, அவங்க கேட்குற டவுரியை என்னால் தர முடியல, அதனால் நான் சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு மனம் உடைஞ்சு சூசைட் பண்ணியிருக்காங்க. இந்த எல்லா விஷயங்களும் அந்த லெட்டர்லேருந்து படித்ததுக்கப்புறம் ஷைனாவோட அம்மா கிட்ட எல்லாத்தையும் விசாரித்ததுக்கப்புறம் உடனே December 6 ருவைஸை போய் அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி ருவைஸோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலேஜ் சர்க்கிள் எல்லாத்திட்டுமே விசாரிச்சிருக்காங்க. ஒரு பெண் சூசைட் பண்ற லெவலுக்கு இவங்க என்ன ட்ரிகர் பண்ணிருக்காங்க, கல்யாணம் நின்றுச்சுன்னு சொல்லிட்டு உடனே சூசைட் பண்றாங்களா அப்படின்னு எல்லா விஷயங்களும் யோசிக்கும் போது தான் ஷைனாக்கு நடந்த அவமானங்கள் எல்லாமே வெளியே வருது. காலேஜில் நிறைய நாள் பப்ளிக்காக ருவைஸ் ஷைனாவை இன்சல்ட் பண்ணியிருக்கான். ஒவ்வொரு டைம் ஷைனா வந்து எதனால் இந்த கல்யாணத்தை நிறுத்துறீங்க, வெறும் டவுரிக்காக நிறுத்தலாமா, நம்ம ரெண்டு பேருமே லவ் பண்ணல அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் எல்லாருமே இருக்கும் போது உங்கள் அப்பா கல்ஃபில் போய் பெருசாக என்ன சம்பாரிச்சான், என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு இமேஜ் வேணும், அந்த இமேஜுக்கு காசு வேணும், காசு இல்லை டவுரி கொடுக்க முடியல அப்படின்னா நீலாம் எதுக்கு வாழ்கிறேன், நீலாம் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கு முன்னாடி பல டைம் அந்த பெண் அவமானப்படுத்தியிருக்கான். அதனால தான் மனம் முடிஞ்சு அவங்க சூசைட் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ் கேரளா ஃபுல்லாக பரவுனதுக்கப்புறம் நிறைய பேர் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய இடத்துல ப்ரொட்டஸ்ட் கூட நடக்க ஆரம்பிக்குது. ருவைஸோட காலேஜ் யூனிவர்சிட்டியில் அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பிஜி டிகிரியை டோட்டலாகவே ஹோல்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த பிஜி அசோசியேஷனுக்கு ஸ்டேட் பிரசிடென்டாக இருந்த போஸ்டிங்கை டோட்டலாகவே கேன்சல் பண்ணிட்டாங்க. இனிமேட்டு ருவைஸால் ஒரு டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணவே முடியாது. ஒரு பெண்ணை மதிக்காதவன், ஒரு பெண்ணை இந்த லெவலுக்கு கஷ்டப்படுத்தி கேவலப்படுத்தவனால ஒரு நல்ல டாக்டராக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் படித்த அதே யூனிவர்சிட்டியில் எல்லா விஷயங்களும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ருவைஸை இனிமேட் தான் போய் கோர்ட்டில் நிறுத்த போகிறாங்க. இப்போ தான் சார்ஜ் ஷீட் எல்லாத்தையுமே ஃபைல் பண்ணுறாங்க. ருவைஸ்க்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள் இந்த கேஸ் நடக்கும், அவருக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிய வரல. ஆனால் இந்த ஷைனாங்கிற பெண்ணை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய அதிகாரிகள் முன் வந்து இதை கண்டிப்பாக நம்ம ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி ஆகணும், ருவைஸ் அப்படிங்கிறவனுக்கும் அவங்க அப்பா அம்மாவுக்கும் ஒரு பெரிய தண்டனை கிடைச்சே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க. டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் அப்படிங்கிற ஆக்டுக்குள்ளார தான் என்னென்ன ஐபிசி செக்ஷன் வருமோ அதை எல்லாத்தையுமே சேர்த்து ருவைஸை கோர்ட்டில் போய் நிற்க வைக்க போகிறாங்க. இதுதான் ஷைனாங்கிற ஒரு டாக்டர், 26 வயது பெண். அவங்களோட வாழ்க்கை முழுக்க ஒரே லட்சியத்தோடு தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, டாக்டர் ஆகணும், ஒரு திறமையான டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட திறமையான டாக்டர் தான் இப்போ கேரள ஸ்டேட் இழந்திருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை முழுக்க அவங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றி அவங்க யோசிக்கவே இல்லை. இந்த கல்யாணங்கிற விஷயம் வரும்போது தான் அவங்களோட பர்சனல் லைஃப் பற்றி அவங்க யோசிச்சிருக்காங்க, ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனால் டவுரிங்கிற விஷயத்தை வச்சு இப்படி ஒருத்தவனை நம்ம நம்பியிருக்கமே, டவுரிங்கிற விஷயத்தை விஷயம் நம்மளை விட்டுட்டு போயிட்டானே அப்படிங்கிற விஷயத்த அவங்களால தாங்க முடியல. டவுரிங்கிற விஷயத்தால் ஷைனா இந்த இடத்துல இறந்து போகலை. இந்த இடத்துல அவங்களுக்கு நடந்த ஒரு அவமானம், அவங்களுக்கு நடந்த ஒரு ஏமாற்றம், இவனை போய் நம்ம லவ் பண்ணியிருக்கோமே, இவனை போய் நம்ம நம்பியிருக்கோமே, இப்படி ஒரு முதுகெலும்பு இல்லாதவனை போய் நம்ம நம்பி கல்யாணம் பண்ணலான்னு நினச்சிருக்கோமே,
டவுரிங்கிற ஒரு விஷயத்துக்காக என்னோட வேல்யூவே டவுரி தானாம். நான் ஒரு டாக்டருக்கு படிச்சிருக்கேன், நான் டாக்டருக்கே படிக்காட்டியும், நான் ஒரு பெண், எனக்குன்னு சொல்லிட்டு நிறைய திறமைகள் இருக்கு, எனக்குன்னு சொல்லிட்டு ஆசைகள் இருக்கு, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, இது எதுக்குமே வேல்யூ தராம 150 சவரன் நக 15 ஏக்கர்னாலும் ஒரு பிஎம்டபிள்யூ கார், இதுக்கு தான் வேல்யூ இருக்கா? அப்படின்னா இந்த உலகத்தில் எல்லாமே காசு தான் முக்கியமா? இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்களை யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆகி அவங்க இந்த உலகத்திலேயே வாழ வேண்டாம்னு சொல்லி முடிவெடுத்து இறந்துருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் நான் ஒரே விஷயத்தை தான் சொல்கிறேன். இந்த விஷயத்த நான் நிறையா வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கேன். தயவு செய்து உங்கள் வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்து டவுரின்னு சொல்லிட்டு அந்த பிச்சையை டிமாண்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிச்சை கேட்குறவங்கள தயவு செய்து செருப்பால் அடித்து வெளியே அமுச்சு விடுங்க. அந்த மாதிரி செருப்பால் அடித்து வெளியே அமுச்சிடும் போது தான் அவனுக்கு இன்னொரு பொண்ணோட வீட்டில் போய் இந்த பிச்சை கேட்கறதுக்கு கொஞ்சமாக தான் தயங்குவான். இப்படி தான் நம்மளால ஒரு சேஞ்ச் உருவாக்க முடியும். இந்தியா முழுக்க டவுரி டவுரிங்கிற விஷயம் ஒரு நார்மலாகவே பேசப்படுது. பெண் வீட்டுக்காரங்களாம் ஒரு பொண்ணு பிறந்துருச்சு அப்படின்னாவே ஐயோ டவுரி சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு பல வருடங்களாக அந்த கல்யாணத்துக்காக டவுரி சேர்த்து வைக்கிறாங்க. இப்படிப்பட்ட பிச்சையை போட்டு எதுக்காக உங்கள் பொண்ணை கேவலப்படுத்துறீங்க? உங்கள் பொண்ணோட வேல்யூ அவ்வளோதானா? ஒரு 50,000 ரூபா, 1,00,000 ரூபா, ஏன் 1,00,000 ரூபா இருக்கட்டும், டவுரி அவ்வளோதான் உங்கள் பொண்ணோட வேல்யூவா? இது பெண் வீட்டுக்காரங்களே அந்த பெண்ணை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துறாங்கன்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க நடக்க ஒவ்வொரு அப்பா அம்மாவா இந்த மாதிரி விஷயங்கள் கேட்க கேட்க நிறைய கிராமங்கள்ல இன்னும் ஒரு பொண்ணை பெக்கிறதுக்கே அவங்க பயப்படுறாங்க. வயிறுல இருக்கிற பொண்ணை கலக்கிறதுக்கு முக்கியமான காரணமே ஐயோ பொண்ணு பிறந்துருச்சு அப்படின்னா அதை பாதுகாப்பா பாத்துக்கணும், கடைசியா அதுக்கு பெருசா டவுரி கொடுத்து நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவ்வளவு டவுரிக்கு நம்ம எங்க போவோம்னு சொல்லிட்டு இன்னமும் வயிறுல இருக்கிற பெண் குழந்தைய கலக்கிறவங்க இருந்துகிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்க நடக்க நம்மளோட தாய்நாட்டில் நம்மளோட நாட்டுக்கே ஒரு பெண்ணை தான் குறிப்பிடுறோம், நம்மளோட நாடே ஒரு பெண் மாதிரி தான் நம்ம யோசிக்கிறோம். அப்படிப்பட்ட பெண்ணை எந்த அளவுக்கு அவமானப்படுத்துறோன்னு பாருங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க நடக்க நம்மளோட நாட்டில் பெண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருவாங்க, பெண்களை பிறக்கவே விடமாட்டாங்க, ஆண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே வருவாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க எத்தனை பேர் உங்களோட பசங்களுக்கோ இல்லை நீங்கள் ஒரு பையனாக இருந்தோ 35 வயசு, 36 வயசு, 40 வயசுன்னு சொல்லிட்டு கல்யாணமே நடக்க மாட்டேங்குது, ஏன்னா பொண்ணு கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் போய் பொண்ணு தேடிக்கிட்டே தான் இருக்காங்க, அவங்களுக்கு வருடங்கள் போய்கிட்டே தான் இருக்கு. ஒவ்வொரு அப்பா அம்மாவுக்கும் இதுவே ஒரு பெரிய கவலையா இருக்கு. இத்தனை வருஷமா தேடியும் பொண்ணு அவ்வளோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சோம், கடைசி அவங்க போய் எவ்வளவு டவுரி கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு பிச்சை தான் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க நடக்க அடுத்த 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு உங்களோட பேர குழந்தைங்களுக்கெல்லாம் அவன் ஒரு பையனா இருந்தான் அப்படின்னா அவனுக்கு எல்லாம் 40 வயசு 50 வயசுல தான் ஒரு பொண்ணே கிடைக்கும், அப்பதான் அவன் கல்யாணம் பண்ணிக்குவான். இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்த வீட்டுக்கு போகும்போது அந்த பொண்ணோட வீட்டில் டவுரிங்கிற ஒரு விஷயம் கேட்கணுமாங்கிறது உங்க மனசுக்கு புரியும். இதெல்லாம் தாண்டி ஒரு பையனோட அம்மாவே இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்றாங்கிறது தான் நம்மளால நம்பவே முடியறதில்ல. நான் ஒரு பையனை பெற்றுட்டேன், அவனை இந்த லெவலுக்கு வளர்த்திட்டேன், இனிமேட்டு நீங்க தான்ப்பா வளர்த்தணும், என் பையனுக்கு பெருசா எந்த திறமையும் இல்லை. இந்த இடத்துல பையன் ஒரு பிஜி படிக்கிற டாக்டர், அந்த டாக்டருக்கு எவ்வளவோ திறமை இருக்கும், அதை வச்சு அவன் சேவை பண்ணலாம் இல்லை சம்பாதிக்கலாம். இதை எல்லாத்தையுமே தாண்டி அவங்க வீட்டில் டைரெக்டாக பிச்சை எடுத்துட்டாங்க. என்னோட பையனை நான் டாக்டருக்கு படிக்க வச்சுட்டேன், ஆனால் ஹாஸ்பிட்டல் கட்டணும்னா நீ தான் காசு தரணும், அவன் காரில் போகணும்னா பிஎம்டபிள்யூவில் தான் போவான், அவனுக்கும் நீ தான் காசு தரணும். பிச்சை எடுக்கிறதுல கூட பிஎம்டபிள்யூ கார் வேணும்னு கேட்குறது அசிங்கமாக இல்லை? தயவு செய்து ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களை யார் வேல்யூ பண்ணுறாங்க, காசை தாண்டி உங்களை மட்டுமே யார் மதிக்கிறாங்க, அவங்களே மட்டும் லவ் பண்ணுங்க, அவங்களே மட்டும் கல்யாணம் பண்ணுங்க. இந்த இடத்துல ருவைஸோட ஃபேமிலி கேட்ட எல்லா டவுரியும் கொடுத்து இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாலும் இவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்குமான்னு சொல்லி சொல்ல முடியாது. திருப்பி திருப்பி இதை கேட்க தோணிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு டைம் அந்த பிச்சையை போட்டுட்டீங்க அப்படின்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களேருந்து திருப்பி திருப்பி பிச்சை கேட்டு 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 கடைசியாக தன்னோட பொண்ணையே சாவடிக்கிற சம்பவங்களும் நம்ம டெய்லி டெய்லியும் பார்த்துட்டு தான் இருக்கும். அதனால ஒரு பெண் வீட்டுக்காரங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்க பொண்ணுக்கு தயவு செய்து ஒரு வேல்யூ தாங்க. அதை விட்டுட்டு உங்க பொண்ணுக்கு வேல்யூவே தராம காசுலாம் நான் தரேன், இவ்வளோ தரேன், என்னோட சொத்து தரேன், என்னோட பொண்ணு மட்டும் தூக்கிட்டு போயிருங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு குப்பத்தொட்டியில் போட்ட மாதிரி அமுச்சு வச்சிடாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்ப்போம். பை பை.